வணக்கம் அண்ட் வெல்கம் டு பெபிள்ஸ் தமிழ் சேனல் வியூவர்ஸ். நான் இன்னைக்கு திருவாரூர் மாவட்டம் திருவாரூர்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 20 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய திருக்கொள்ளிக்காடு அப்படின்ற ஊரில் பொங்கு சனிக்குரிய ஸ்தலமாக திகழ்கின்ற அக்னீஸ்வரர் திருத்தலத்திற்கு வந்திருக்கிறேன். ஸோ பார்த்தோம் அப்படின்னாக்கா இந்த திருக்கோவில் அப்படிங்கிறது மிக பழமையான ஒரு காவிரியினுடைய அந்த தென்கரை 115வது ஸ்தலமாக திகழ்கின்றது. இந்த திருக்கோவிலில் சனீஸ்வர பகவான் தனி சந்நிதியாக அமைந்திருக்கின்றார். இங்கே பார்த்தோம் அப்படின்னா இந்த பொங்கு சனி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சனி மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு சனீஸ்வரனாக திகழ்கின்றார். ஸோ இந்த திருக்கோவிலுடைய தல வரலாறு, இங்கு வீட்டிருக்கக்கூடிய இந்த பொங்கு சனியினுடைய சிறப்புகள் என்ன அப்படிங்கிறதெல்லாம் நாம் இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாம முதலாவதாக பொங்கு சனி தனி சந்நிதியில் வீற்றிருக்கக்கூடிய திருக்கொள்ளிக்காடு அக்னீஸ்வரர் திருக்கோவில் எங்கு அமைந்திருக்கிறது, அத்திருக்கோவிலை நாம் எப்படி சென்றடைவது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ளலாம். இத்திருத்தலமானது சென்னையிலேருந்து கிட்டத்தட்ட 350 கிலோமீட்டர் தொலைவிலேயும், திருவாரூர்லேருந்து சுமார் 24 கிலோமீட்டர் தொலைவிலையும், மன்னார்குடியிலேருந்து 20 கிலோமீட்டர் தொலைவிலையும், நாகப்பட்டினம் மாவட்டத்தில் அமைந்திருக்கக்கூடிய திருக்கொள்ளிக்காடு என்கின்ற ஒரு சிறிய ஊரில் தான் இந்த திருக்கோவில் அமைந்திருக்கின்றது. நீங்கள் இத்திருத்தலத்து அக்னீஸ்வரர் மற்றும் பொங்கு சனியை தரிசனம் செய்யணும் அப்படின்னு பயணத்திட்டம் அமைத்திருந்தால் நீங்கள் நேரடியாக சென்னையிலிருந்தோ அல்லது தமிழ்நாட்டினுடைய பிற ஊர்களிலேருந்தோ நீங்கள் திருவாரூர் அல்லது மன்னார்குடிக்கு வந்துட்டீங்க அப்படின்னாக்கா ரொம்ப எளிமையாக இந்த திருத்தலத்தை சென்றடைய முடியும். நீங்கள் இந்த திருக்கொள்ளிக்காடு பொங்கு சனியை தரிசனம் செய்வதற்காக திருவாரூரோ அல்லது மன்னார்குடியோ வந்ததுக்கு பிறகு அங்கிருந்து எப்படி இந்த திருக்கொள்ளிக்காடு போகலாம் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, இந்த பேருந்து வசதி அப்படின்னு பார்த்தோம்னா திருக்கொள்ளிக்காட்டிற்கு மிக குறைவாக தான் இருக்குது. ஏன்னாக்கா இந்த திருக்கொள்ளிக்காடு அப்படிங்கிறது ஒரு சின்ன ஊர் தான். ஸோ அதனால் ஏதாவது ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு தான் பஸ் வசதிகள் இந்த திருவாரூர்லேருந்தும் மன்னார்குடியிலேருந்தும் இருக்குது. ஒரு நாளைக்கு 2 சர்வீஸ் ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். அதனால் பேருந்து வசதி அப்படிங்கிறது ரொம்ப குறைவாக இருக்கிறதுனால திருவாரூர் மற்றும் மன்னார்குடியிலேருந்து நீங்கள் ஒரு ஆட்டோவோ டாக்ஸியோ எடுத்து இந்த திருக்கோவிலை வந்தடையலாம். அதுபோல் நீங்கள் திருவாரூர்லேருந்து வர்றீங்க அப்படின்னாக்கா இன்னும் எளிமையாக திருவாரூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து, அதாவது திருவாரூர் திருத்துறைப்பூண்டி செல்லக்கூடிய பேருந்தில் ஏறி அங்கிருந்து திருக்கொள்ளிக்காடு பிரிவு அல்லது திருநெல்லிக்கா கை காட்டி அப்படின்ற அந்த ஸ்டாப்பில் இறங்கிக்கோங்க. ஸோ அங்கேருந்து பார்த்தோன்னாக்கா நிறைய ஆட்டோ வசதிகள் இருக்கும். ஸோ அந்த திருக்கொள்ளிக்காடு பிரிவில் அங்கே போயிட்டு நீங்கள் ஆட்டோ எடுத்தீங்க அப்படின்னாக்கா ஒரு 100 ரூபாயிலேருந்து 150 ரூபாய் வரைக்கும் அவங்க வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் நேரடியாக அந்த ஆட்டோவில் பயணம் செய்து அந்த திருக்கோவிலில் தரிசனம் பண்ணிவிட்டு திரும்ப இந்த பிரிவில் வந்து இறங்கிட்டு, ஸோ அங்கேருந்து திருத்துறைப்பூண்டியிலேருந்து வரக்கூடிய பஸ்ஸில் ஏறி நீங்கள் திருவாரூரை சென்றடைய முடியும். நீங்கள் உங்களுடைய ஓன் வெஹிக்கிளில் வர்றீங்க அப்படின்னாக்கா திருவாரூர்லேருந்து பார்த்தோம் அப்படின்னா திருவாரூர்லேருந்து, அதாவது மயிலாடுதுறை திருத்துறைப்பூண்டி நேஷனல் ஹைவேஸில் நீங்கள் பயணம் செய்து அந்த திருக்கொள்ளிக்காடு பிரிவில் நீங்கள் ரைட் எடுத்தீங்க அப்படின்னாக்கா நேராக திருக்கோவிலை சென்றடைய முடியும். அதுபோல் நீங்கள் மன்னார்குடியிலேருந்து வர்றீங்க அப்படின்னாக்கா மன்னார்குடி டவுன்லேருந்து டவுனை தாண்டினதுக்கப்புறம் திருக்கொள்ளிக்காடு அப்படின்ற அந்த ரோடு வந்து பிரியும். ஸோ அந்த ரோட்டில் நீங்கள் ஸ்ட்ரைட்டாக வந்தீங்க அப்படின்னாக்கா இந்த திருக்கோவிலை வந்தடைய முடியும். அடுத்ததாக இத்திருத்தலத்திற்கு வரக்கூடிய பக்தர்களுக்கான தங்கும் வசதிகள் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, இந்த திருக்கொள்ளிக்காடு ரொம்ப சின்ன ஊராக இருக்கிறதுனால இங்கே வந்து தங்குறதுக்கு எந்த வசதிகளும் கிடையாது, அதாவது போர்டிங் லாட்ஜிங் ஸோ எதுவுமே கிடையாது. ஆனால் இந்த மொத்தமாக இந்த பஸ் இது மாதிரி குரூப் டூர் வராங்களே, ஸோ அவங்க வந்து நைட் ஸ்டே பண்ணுறதுக்கு கல்யாண மண்டபம்லாம் இருக்குது. ஸோ அதை வந்து நீங்கள் புக் பண்ணி நீங்கள் வந்து ஒரு குரூப்பாக வந்து தங்க முடியும். நீங்கள் உங்களுடைய பயணத்திட்டத்தில் திருக்கொள்ளிக்காடு மட்டும் இல்லாது இன்னும் பிற கோவில்களை ஒரு நாள் ரெண்டு நாள் தங்கி தரிசனம் செய்யணும் அப்படின்னு நீங்கள் திட்டமிட்டிருந்தா அதுக்கு வந்து நீங்கள் திருவாரூரில் தங்கலாம் அல்லது மன்னார்குடியில் தங்கலாம். இந்த இரண்டு ஊர்களுமே ஒரு பெரிய நகரமாக இருக்கிறதுனால அங்கே உங்களுடைய பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரியான நிறையா ரூம்ஸ் லாட்ஜ் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ நீங்கள் தங்கணும் அப்படின்னு முடிவெடுத்தாக்கா இந்த திருவாரூர் அல்லது மன்னார்குடியில் தங்குறதுக்கான நிறைய வசதிகள் இருக்குது. ரயில் போக்குவரத்து வசதி அப்படின்னு பார்த்தோம்னாக்கா திருச்சியிலேருந்து தஞ்சாவூர் மார்க்கமாக உங்களுக்கு மன்னார்குடி திருவாரூருக்கு எக்ஸ்பிரஸ் ட்ரெயினும் பேசஞ்சர் ட்ரெயினும் நிறையவே இருக்குது. ஸோ நீங்கள் இதை பயன்படுத்தி நீங்கள் திருவாரூர் மற்றும் மன்னார்குடியை வந்து அடையலாம். அதுபோல் சென்னையிலேருந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா சென்னை எக்மோர்லேருந்து நேரடியாக உங்களுக்கு மன்னார்குடிக்கும் திருவாரூருக்கும் ரயில் போக்குவரத்து வசதி இருக்குது. இத்திருத்தலத்திற்கான நியர்பை ஏர்போர்ட் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா திருச்சி இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் தான். ஸோ இந்த வெளிநாடு வெளிமாநில பக்தர்கள் இங்கே வரணும்
வரணும் அப்படின்னாக்கா, ஸோ நீங்கள் திருச்சி இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் வந்து, ஸோ அங்கேருந்து தஞ்சாவூர் மன்னார்குடியோ அல்லது தஞ்சாவூர் திருவாரூரோ வந்து இந்த திருக்கொள்ளிக்காடு பொங்கு சனீஸ்வரரை தரிசனம் செய்ய முடியும். திருக்கொள்ளிக்காடு வந்துட்டோம். ஸோ இங்கேருந்து நாம் கோவில் எங்கே இருக்குது அப்படிங்கிறத பார்த்து நம்ம வந்து கோவிலுக்கு போக போகிறோம். ஸோ இங்கே பார்த்தோன்னாக்கா, ஸோ ஸ்ட்ரைட்டாக போனால் கோவிலுக்கு போகலாம் அப்படின்ற ஒரு போர்டு இருக்குது. ஸோ வாங்க போகலாம். இப்போ நம்ம கோவில்கிட்ட வந்துட்டோம். அடுத்ததா இத்திருத்தல வழிகாட்டியினை தொடர்ந்து இத்திருக்கோவிலுடைய தல வரலாற்று மகிமைகள் என்ன அப்படிங்கறத பத்தி தெரிந்து கொள்ளலாம். ஜாதக நூல்களின்படி ஒரு ஜாதகருக்கு சனி தசை அப்படிங்கிறது 3 முறை வரும். இந்த சனி தனது சுற்றுப்பாதையை கடப்பதற்கு 30 ஆண்டுகள் ஆகின்றது. அதனால ஒருவரினுடைய ஒவ்வொரு 30 ஆண்டுகளிலும் 1 முறை சனி தசை வந்து போகுது. இதுல முதல் முறை வரக்கூடிய சனி தசைய மங்கு சனி அப்படின்னும், 2வது முறை வருகின்ற சனி தசைய பொங்கு சனி அப்படின்னும், 3வது முறையாக வரக்கூடிய சனி தசைய மரண சனி அப்படின்னும் அழைக்கப்படுவது உண்டு. நம்முடைய பாவ புண்ணிய கர்ம வினைகளுக்கு ஏற்ப நமக்கான நன்மையையும் தீமையையும் அளிப்பவர் தான் சனீஸ்வர பகவான். இந்த சனீஸ்வர பகவான் தீமையை மட்டுமே தருகின்றார் என்கின்ற எண்ணத்தில் தேவர்கள் முதல் மனிதர்கள் வரை அனைவரும் சனீஸ்வரனை கண்டு அஞ்ச தொடங்கினர். இதனால சனீஸ்வர பகவான் மனம் நொந்து, நான் அளிக்கின்ற புண்ணியங்களுக்கு ஏற்ற பலன்களை பார்க்காமல் தான் தருகின்ற தண்டனைகளை மட்டும் பார்த்து அஞ்சி பயந்து என்னை வெறுத்து ஒதுக்குகின்றனர் என்று மனம் வருந்திய சனீஸ்வர பகவான் இத்திருத்தலத்து அக்னீஸ்வரரை நோக்கி கடும் தவம் புரிய தொடங்கினார். சனீஸ்வர பகவானின் தவத்தை மெச்சிய சிவபெருமான் அவருடைய மன வருத்தத்தை போக்கும் விதமாக அவர் முன் தோன்றி இத்திருத்தலத்து குபேர மூலையில் பொங்கு சனியாக வீற்றிருந்து சனி திசையில் இங்கு வரக்கூடிய பக்தர்களை காத்து அருளுமாறு வரமளித்தார். அதோடு மட்டுமல்லாது இத்திருத்தலத்திற்கு வரக்கூடிய பக்தர்கள் தன்னையும் சனீஸ்வரனையும் ஒரு சேர தரிசனம் செய்தால் அவர்களுடைய பாவங்கள் அனைத்தும் நீங்க பெற்று அவர்கள் வாழ்வில் இழந்த அனைத்தையும் பெறுவார்கள் அப்படின்ற ஒரு வரத்தையும் தந்தருளினார். மேலும் இத்திருத்தலத்து சிவபெருமானை அக்னி தேவன் வணங்கி தனது சாபம் நீங்க பெற்றதால் இத்திருத்தலத்து எம்பெருமானார் அக்னீஸ்வரர் என்கின்ற திருநாமத்தை பெற்றார். பொதுவாகவே தமிழ்நாட்டில் சனீஸ்வரனுக்கான பிரசித்தி பெற்ற திருத்தலங்கள் அப்படின்னாக்கா திருநள்ளாறு, திருக்கொள்ளிக்காடு, திருநறையூர், இந்த 3 திருத்தலங்களையும் சொல்லுவாங்க. இதில் நல மகாராஜா தனது சனி தசையினால் ஏற்பட்ட இழப்புகளையும் சாபங்களையும் நீங்க பெற்ற ஒரு திருத்தலம் அப்படின்னாக்கா அது திருநள்ளாறு திருத்தலம். அதுபோல அடுத்ததாக திருக்கொள்ளிக்காடு வந்து தனது மனைவி மக்களோடு இங்கு வீற்றிருக்கக்கூடிய சனீஸ்வர பகவானை வணங்கி தான் சனி திசையில் இழந்த அனைத்து செல்வங்களையும் அரசையும் மீண்டும் பெற்றார் அப்படிங்கிறது இந்த திருக்கோவிலினுடைய மற்றொரு சிறப்பாக அமைந்திருக்கின்றது. இத்திருத்தலத்தில் மூலவராக வீற்றிருக்கக்கூடிய அக்னீஸ்வர பெருமான் தன்னை நாடி வருகின்ற பக்தர்களின் பாவங்களையும் தோஷங்களையும் சம்ஹாரம் செய்கின்ற சம்ஹாரமூர்த்தியாக வீற்றிருக்கின்றார். ஆகையால் இத்திருத்தலத்து அக்னீஸ்வரரையும் பொங்கு சனியையும் ஒரு சேர தரிசித்தால் அவர்கள் சனி திசையில் இழந்த அனைத்தையும் மீண்டும் பெறுவர் அப்படிங்கிறது இத்திருக்கோவிலுடைய பிரார்த்தனை ஐதீகமாக இருந்து வருகின்றது. அடுத்ததாக நாம் இத்திருக்கோவிலுடைய அமைப்பை பற்றி தெரிந்து கொள்வோம். இந்த திருக்கொள்ளிக்காடு அக்னீஸ்வர திருக்கோவிலானது முன்பரப்பில் பார்த்தோம் அப்படின்னாக்கா நமக்கு நிறைய கார்லாம் நிப்பாட்டுறதுக்கான ஒரு பெரிய பார்க்கிங் ஏரியா இருக்குது. அதுபோல் இந்த கோவிலினுடைய வலதுபுறத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்கா இத்தலத்தினுடைய தீர்த்தமான அக்னி தீர்த்தம் அமையப்பெற்றிருக்கின்றது. மேற்கு நோக்கிய வண்ணம் அமையப்பெற்ற இத்திருக்கோவிலில் ராஜகோபுரம் கிடையாது. அதற்கு பதிலாக சிவபெருமானுடைய சுதை சிற்பங்கள் அமைக்கப்பெற்ற ஒரு நுழைவு வாயில் அமையப்பெற்றிருக்கிறது.
இருக்கிறது. நாம இந்த நுழைவு வாயில் வழியாக கோவில் உள்ளே சென்றோமானால் முதல்ல பலிபீடமும் கொடிமரமும், அதற்கு நேர்புறம் பார்த்தோம் அப்படின்னாக்கா நந்தீஸ்வரர் சந்நிதி, அதற்கு அடுத்தாற்போர் மூல ஸ்தானத்துல அக்னீஸ்வர பெருமான் லிங்க ரூபத்துல சுயம்பு லிங்கமாக பக்தர்களுக்கு காட்சியளிக்கின்றார். இந்த கருவறையை ஒட்டியே வலதுபுறத்துல பஞ்சின் மெல்லடி அம்மை மிருதுபாத நாயகி என்ற திருநாமங்களோடு நின்ற திருக்கோலத்தில் தெற்கு பார்த்த வண்ணமாக தாயார் சந்நிதி அமைய பெற்றிருக்கின்றது. இங்கு மூலஸ்தானத்தில் வீற்றிருக்கக்கூடிய அக்னீஸ்வரரை அக்னி பகவான் வணங்கியதால் சற்று சிவந்த மேனியோடு மேற்கு பார்த்த வண்ணம் சுயம்பு லிங்கமாக காட்சியளிக்கின்றார். நாம இத்திருத்தலத்து அம்மையும் அப்பனையும் வணங்கிய பிறகு வெளியில வந்தோம் அப்படின்னாக்கா பிரகாரத்துல முதல் சந்நிதியாக அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமியாக வள்ளி தெய்வானையோடு முருகப்பெருமான் தனி சந்நிதியில வீற்றிருக்கின்றார். அதற்கு அடுத்தபடியாக மகாலட்சுமி தாயாருக்கான சந்நிதி அமைய பெற்றிருக்கின்றது. இந்த இரு சந்நிதிகளுக்கும் அடுத்ததாக குபேர மூலையில் சனீஸ்வர பகவான் பொங்கு சனியாக கையில் உழைப்பின் சின்னமான ஏர்கலப்பையோடு நின்ற திருக்கோலத்தில் காக்கை வாகனத்தோடு கிழக்கு நோக்கிய வண்ணம் தனி சந்நிதியில் பக்தர்களுக்கு அருள்பாலிக்கின்றார். சனியின் வக்கிர பார்வையை குறைக்கும் விதமாக சனீஸ்வர பகவானினுடைய சந்நிதிக்கு நேர் எதிரே அவரின் குருவான காலபைரவருக்கான சந்நிதி அமைய பெற்றிருக்கின்றது. காலபைரவர் சந்நிதியை அடுத்து வேறு எங்குமே காண முடியாத வண்ணம் பா வடிவத்தில் நவகிரகங்களுக்கான சந்நிதி அமைய பெற்றிருக்கின்றது. மேலும் இத்திருத்தலத்தினுடைய கோஷ்ட மூர்த்தங்களாக பிரம்மா, விநாயகர், லிங்கோத்பவர், தட்சிணாமூர்த்தி ஆகியோர்களுக்கான தனித்தனி சந்நிதிகள் அமைய பெற்றிருக்கின்றது. ஒரு ஜாதகருக்கு சனி திசையில் ஏற்படக்கூடிய அனைத்து தோஷங்களுக்கும் நிவர்த்தி ஸ்தலமாக இத்திருத்தலமானது அமைய பெற்றிருக்கின்றது. தேவார பாடல் பெற்ற திருத்தலமான இத்திருத்தலத்தினுடைய மூலவர் திருநாமம் அக்னீஸ்வரர், தாயார் திருநாமம் பஞ்சின் மெல்லடியம்மை மிருதபாத நாயகி. இத்திருத்தலத்தினுடைய தல விருட்சம் வில்வ மரம், வன்னி மரம். தலத்தினுடைய தல தீர்த்தம் அக்னி தீர்த்தமாக அமைந்திருக்கின்றது. இத்திருக்கோவிலில் நடை திறந்திருக்கும் நேரம் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா தினமும் காலை 6 மணியிலேருந்து மதியம் 12 மணி வரைக்கும், அதன் பிறகு மாலை 4 மணியிலேருந்து 8:30 மணி வரைக்கும் நாம சுவாமி தரிசனம் செய்யலாம். இதுவரைக்கும் இந்த பதிவுல சனீஸ்வர பகவான் பொங்கு சனியாக தனி சந்நிதியில் வீற்றிருக்கக்கூடிய திருக்கொள்ளிக்காடு அக்னீஸ்வர திருக்கோவிலினுடைய வழிகாட்டி, தல வரலாறு, மகிமைகள் இவற்றையெல்லாம் பார்த்து தெரிந்து கொண்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.